எனக்கு வந்து வாழ்கிறதுக்கு வழியே தெரியலை. என் வீட்டில் வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறாங்க. நான் திருமணம் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து வீட்டுக்கு போனால் என்னுடைய பெற்றோர்களை ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. எனக்கு வந்து வீட்டில் பிரச்சனை இருக்குது, ரொம்ப பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூ இருக்குது. என்னை ஒருத்தன் மிரட்டுறான், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என் கணவர் என்னை மிரட்டுறாரு, இல்லை யாரோ ஒரு ஆண் என்னை மிரட்டுறாங்க. எனக்கு ஏதோ ஒரு பெண்ணாக நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள், இந்த மாதிரியான துன்பங்கள் ஏதோ இருக்குது, எனக்கு வழியே தெரியலை அப்படின்னா நான் வாழணுமா அப்படின்ற கேள்வியை கேட்காம நீங்கள் 181 அப்படின்ற நம்பருக்கு கால் அடிங்க. இந்த 181 அப்படின்னா என்னென்னா ஒருங்கிணைந்த பெண்கள் சேவை மையம், அதாவது ஒன் ஸ்டாப் விமன் சென்டர். இந்த ஒன் ஸ்டாப் விமன் சென்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்கள்லேயுமே இருக்குது. ஸோ சமூக நல மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு கீழே இது இயக்கப்படுது. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். மாநிலங்கள் தோறும் வந்துட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு கீழே இயக்கப்படுற ஒரு ப்ராஜெக்ட் தாங்க இந்த 181. நீங்கள் 181 கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களை ரெஸ்க்யூ பண்ணணும், ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு துன்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டீம் வந்து ரெஸ்க்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தற்காலிகமாக தங்கும் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்து, உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, உங்களுக்கு லீகல் எய்ட் வேணும், உங்களுக்கு அட்வொகேட்டோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா லீகல் எய்டுமே கொடுப்பாங்க. காவல்துறையோடைய சப்போர்ட் வேணும்னா காவல்துறையோட இன்டர்லிங்க் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுதுங்க இந்த ஒன் ஸ்டாப் விமன் சென்டர் கீழே. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு பெண் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க, 18 வயசுக்கு மேலே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன, அதாவது எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னாலே நீங்கள் 181 கால் அடிங்க. சரியா, 181 வந்து ப்ராப்பராக உங்களை வந்துட்டு உங்களோட கேசஸை ரிசீவ் பண்ணி அவங்க உங்களுக்கு கவுன்சிலிங் சப்போர்ட் வேணும்னாலோ, இல்லை லீகல் சப்போர்ட் வேணும்னாலோ, இல்லை போலீஸோட சப்போர்ட் வேணும் கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா யாரால் பிரச்சனை நடக்குதுன்றத வந்துட்டு கூப்பிட்டு விசாரித்து உங்களுக்கு அதுக்கான தீர்வை கொடுப்பாங்க. ஸோ ஒன் ஸ்டாப் விமன் சென்டர் அப்படின்றத நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ இப்போ இந்த ஒன் ஸ்டாப் விமன் சென்டர் வந்துட்டு இட் இஸ் ஃபார் அபோவ் 18. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பற்றியுமே நம்ம பேசணும். நிறைய கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா வயதான பெற்றோர்கள் பெண்ணாக இருக்கிறாங்க, அதாவது தாய்மார்களாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மருமகள்னால பிரச்சனை ஏற்படுது, இல்லை வேற யாரோ மகன்னால பிரச்சனை ஏற்படுது. சில சமயம் வந்து கேட்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்கும். 60-70 வயசில் இருப்பாங்க, 40 வயசில் இருக்க ஒரு மகன் வந்துட்டு தாயை வந்து வேலைக்கு போக வச்சு அவங்கக்கிட்ட வந்து அவங்களே அவங்கள பார்த்துக்க முடியாமல், ஒரு 40 வயசில் இருக்கவங்க வந்து ஒரு அடல்ட் இல்லையா, தாயை பார்த்துக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது அவங்க தாயை துன்புறுத்துறது, சொத்து இருக்குது அப்படின்னா மிரட்டி மிரட்டியே வந்துட்டு அவங்கள பயமுறுத்துறது, அதுக்கப்புறம் மருமகளும் மகனும் சேர்ந்து அடிக்கிறது பெற்றோர்களை, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்காக அவங்கள மிரட்டுறது, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. சீனியர் சிட்டிசன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீங்க. ஸோ வயதான பெற்றோர்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இல்லை உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஏதாவது துன்பம் நடக்குது அப்படின்னா மாவட்ட சமூக நலன் அலுவலர்கள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணலாம். இப்போ நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறை அப்படின்ற ஒரு துறை இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருக்கணும். ஸோ சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்புக்கான சட்டங்கள் ரீதியான உதவிகள், ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டரில் இருந்து, அதுக்கப்புறம் டவுரி கேசஸ்லேருந்து, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி நலத்திட்டங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு தாய் கருவுற்ற நிலையிலிருந்து, ஒரு பெண் கருவுற்றாங்க அப்படின்னா அதிலிருந்து அவங்க அந்த குழந்தை பிறந்து 1-5னா ICDS வருங்க, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்டா சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ICDSலையும் 5 வயதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே தான் வந்துட்டு அந்த அங்கன்வாடி பால்வாடி எல்லாமே வர்றதுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பெண் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்ந்து மடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் நிறையா திட்டங்கள் இருக்குது. குறிப்பாக நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கைம்பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா கைம்பெண்களுக்கான மறுமண திட்டம் இருக்குது. கைம்பெண்ணாக இருந்து அவங்களுடைய மகளுக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான உதவி வழங்கக்கூடிய திட்டமுமே இருக்குது. ஒரு பெண்ணுக்கு வந்து பெற்றோர்களே இல்லை, அவங்க அனாதையாக இருக்காங்க, யாருமே இல்லாமல் ஆர்ஃபண்டாக இருக்காங்கன்னா அவங்களுடைய திருமணத்துக்கு உதவி செய்யக்கூடிய திட்டம் இருக்குது. இன்டர்கேஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த கலப்பு திருமணத்துக்கு உதவக்கூடிய உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி நலத்திட்டங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி புதுமை பெண் திட்டம் வந்துட்டு ஒரு ரெவல்யூஷனரி ஸ்கீம்ங்க. ஸோ 6வதுலேருந்து 12வது வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா
கவர்மெண்ட் ஸ்கூல்ன்றது போன வருஷம், இப்போ கவர்மெண்ட் மற்றும் செல்ஃப் எய்டட் அதாவது அரசு மற்றும் அரசு சார் பள்ளிகளில் பெண் குழந்தைகள் படிச்சிருந்தாங்கன்னா உங்களுடைய பெண் குழந்தைகளுடைய கல்வியை வந்துட்டு உறுதி செய்யக்கூடிய நலத்திட்டம் தான், உயர்கல்வியை உறுதி செய்யக்கூடிய நலத்திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய தாலிக்கு தங்கம் திட்டம் வந்துட்டு மறுசீரமைப்பு செய்யப்பட்டு புதுமை பெண் திட்டமாக இன்னைக்கு செயல்படுத்தப்பட்டு இருக்கு. அதாவது காலேஜுக்கு போகும்போது அவங்க இளங்கலை கல்வி கற்கும் போது அவங்களுக்கு ஆன உதவித்தொகையை 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் வந்துட்டு, அது 3 இயர் கோர்ஸாக இருந்தாலும் சரி 4 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வழங்கப்படுது. அதே மாதிரி ஒரு வீட்டில் எத்தனை பெண் குழந்தைகள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நலத்திட்டம் வழங்கப்படுதுங்க. அதே மாதிரி வந்து இதுக்கு இன்கம் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் தேவை அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. அதே அப்போ இந்த நலத்திட்டம் வந்துச்சுன்னா மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் அடிபட்டு போகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் SC ST குழந்தைகளோ இல்லாட்டி BC MBC குழந்தைகளோ நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருப்பீங்க, அந்த ஸ்காலர்ஷிப்புமே வந்து இதனால தடைபடாதுங்க. இது தனியா போய்கிட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு 30 வயசு 35 வயசு ஒரு பெண்ணா இருக்கீங்க, 8வது படிச்சிருக்கீங்க, ITI படிக்கணும் இல்லாட்டி IIT வந்து 10th முடிச்சுட்டு படிக்கணும் அப்படின்னாலுமே நீங்க டிப்ளமோ படிக்கணுமே இந்த நலத்திட்டம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஸோ எந்த நிலையில உங்களுக்கு கல்வி தடைப்பட்டு இருந்தாலும் இந்த புதுமை பெண் திட்டம் வழியா நீங்க வந்து கல்வி கற்கலாம். சரி, நீங்க ஒரு கைம்பெண்ணா இருக்கீங்க, அதாவது ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கீங்க, சரியாக இல்லை விடோட் பேரண்டாக இருக்கீங்க அப்படின்றபோது உங்களுக்கு ஆண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்து அரசாங்கம் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்றத கொண்டு வர்றாங்கங்க. ஸோ அப்போ அந்த தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இதே மாதிரி தான் அரசு பள்ளிகளில் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அரசு பள்ளிகளில் 6வதுலேருந்து 12 படிக்கிற ஆண் குழந்தைகளாக இருந்தால் அவங்களுடைய கல்வியும் வந்துட்டு இந்த உயர்கல்வி இந்த திட்டம் வழியாக உறுதி செய்யப்படுகிறது. ஸோ இந்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைன்ற ஒரு துறை இருக்குது அப்படின்றது டெஃபினட்டாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஐ எம் நாட் அலோன், சி யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்டு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் தனியாகவும் இல்லை, குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் வந்து தனியாக இல்லை. உங்களுக்கான நலத்திட்டங்கள் நிறையா இருக்குது, அந்த நலத்திட்டங்கள் வந்துட்டு உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கலாம். அரசாங்கம் வந்துட்டு வந்து நலத்திட்டங்களை உருவாக்குறது அவங்களுடைய கடமை, அதை கேட்டு பெற்றிருக்கிறது நம்மளுடைய உரிமை இல்லையா? லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.